சகாபாக்கள் மீதும் நம் நம் அனைவர் மீதும் வல்ல இறைவனின் செலவாத்தும் சலாமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறியவளாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன் அல்லாவின் அல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்ன உருவாகி வரைக்காதுகும் என் பேர் என் பேர் இப்போ ஃபாத்திமா இதுக்கு முன்னாடி என் பேர் விஜயலக்ஷ்மி நான் வந்து ஒரு பிராமின் ஃபேமிலி பிராமின் ஃபேமிலியிலேருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன் இல்லா என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபேமிலியில் எல்லாருமே குருக்கள் தான் அப்பா தாத்தா தம்பி எல்லாருமே என் ஃபேமிலியில் குருக்களாக தான் இருக்காங்க நான் எப்படி வந்து இஸ்லாத்துக்கு வந்தேன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து பாங்கு சத்தம் இந்த ஃபர்தா இந்த விஷயங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் இந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன் என் கிளாஸில் என்னோட ஃப்ரெண்டு வந்து அவ வந்து குரான் கையில் வச்சுருந்தாள் அந்த குரானை வந்து நான் வந்து எப்படி அதில் எனக்கு எல்லா விஷயத்துலையுமே இதில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன் நான் பைகிள் பைபிள் கூட வாங்கி படிச்சுருக்கேன் அந்த மாதிரி அந்த குரானில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டில் நான் வந்து அவங்க கிட்ட குரானை கொடுங் குரானை நீ படிச்சுட்டு இதில் என்ன இருக்குது நான் படிக்கலாமா இதை எனக்கு கொடுன்னு நான் கேட்டப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதெல்லாம் நீ தொடக்கூடாது இது தூய்மையானது இதை வந்து நீ படிக்கக்கூடாது அப்படின்னு என்ன என்னை வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு மேலே எனக்கு இருந்த ஒரு அன்புங்கிறது கூட போயிருச்சு அது என்னன்னா நம்ம என்னவோ இதை ஒரு பெரிய கண்ணியமான ஒரு மார்க்கம்னு நினைச்சோம் ஆனா இந்த குரானை கூட நம்மளை வந்து இந்த குரானை கூட நம்மளை தொடவிட மாட்றாங்க கடவுள்னா வந்து எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கறது தானே இறைவன் வேறுபடுத்தி பார்க்குற இந்த விஷயம் வந்து ரொம்ப தவறானது நம்ம கண்டிப்பா இந்த குரானை பற்றி மற்றவங்களை இடத்துல வந்து நம்ம கேவலமா சொல்லணும் இந்த குரானை தெரிஞ்சு நம்ம வந்து அதை படிச்சு அதில் உள்ள தவறை எடுத்து நம்ம மற்ற மக்களுக்கு சொல்லி இந்த குரானை கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குரான் வந்து அப்போல்லாம் வந்து யாரும் அந்த அளவுக்குலாம் எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது அவள் ஒருத்தி தான் அப்போ வந்து நான் தினத்தந்தி பேப்பரில் வந்து எப்போவுமே அதாவது ஒரு ஆட் வரும் எப்படின்னா பகவத்கீதை ஒரு வசனம் கிறிஸ்தவத்தை பற்றி பைபிள் வசனம் ஒன்று குரான் வசனம் ஒன்று வரும் அதில் வந்து நான் குரான் வசனத்தை வந்து பட படித்து பார்த்தேன் ஓ இதில் இருக்குது இந்த வசனங்கள்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஒரு நோட்டில் ஒட்டி வச்சு ஒட்டி வச்சு அதில் என்ன இருக்குன்னு ப படித்து படித்து பார்த்தேன் எனக்கு சில வசனங்கள் பிடிச்சிருந்தது ஆனாலும் எனக்கு அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல எனக்கு வந்து இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப நிறையா பாட்டெல்லாம் கேட்பேன் நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே இளையராஜா இட்ஸ் நிறையா சாங்ஸ் எல்லாம் கேட்பேன் அப்படி நான் கே கேட்டுருக்க இதில் டி சேனல்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கிறப்ப வின் டிவியில் வந்து இஸ்லாத்தை பற்றின ஒரு நிகழ்ச்சி வந்து போட்டாங்க தவஹி ஜமாத்தில் அந்த நிகழ்ச்சி வந்து நான் பார்த்தேன் நான் பார்த்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு இஸ்லாத்தை வந்து பிடிச்சிருந்தது அப்பயும் எனக்கு டீட்டெயில்ஸாக தெரில நான் என்ன பண்ணேன் அதில் வந்து இருக்கக்கூடிய ஒருவரோட நம்பர் அவங்க பேர் முகமது ஷிப்லி அவங்களுடைய நம்பரை நான் வாங்கி அவங்களுடைய நம்பருக்கு வந்து நான் கால் பண்ணி நான் இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயங்கள்னு கேட்கும்போது அவங்க வந்து இஸ்லாத்தை பற்றி எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அண்ட் அவங்க வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து எனக்கு அவங்க வந்து குரான் வாங்கி கொடுத்தாங்க அந்த குரான் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் அதில் வந்து என்ன தவறுகள் இருக்கும் என்ன விஷயங்கள் இருக்கும் நிறையா விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி நான் படிக்க ஆரம்பித்தேன் அது இல்லாமல் இஸ்லாமிய பயான்லாம் நிறையா கேட்கணும் எல்லா சேனல்ஸ்லேயும் போடுற பயான்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அ நான் தப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அல்லா நாடி இது இது வந்து உண்மையான மார்க்கம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான இறைவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணுமோ அத்தனையும் வந்து உண்மையான தகுதியுடைய இறைவன் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்துல தான் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஸ்லாத்தின்பால் நான் ஈர்க்கப்பட்ட விஷயம் வந்து ஒரு சூரா அது வந்து எப்படின்னா இக்லாஸ் அதாவது அல்லாஹ் அந்த தான் உடைய எனக்கு பிடிச்சிருந்தது அந்த வசனம் எப்படின்னா குல் அல்லா அல்லாஹ் குறு வீராக இறைவன் ஒருவனே அல்லாஹூ சமத் இறைவன் எத்தேவையும் மற்றவன் லம் எலித் வலம்யூலத் அவன் எவரையும் பெறவில்லை எவராலும் பெறப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எவருமே இல்லை இப்படிங்கிற இந்த மூணு வசனத்தை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாலே பல விஷயங்களுக்கான ஒரு கண்டுபிடிப்புகள் கிடைச்சது நான் ஜாகிர் நாயக் சாரோட ஸ்பீச் கூட கேட்டிருக்கேன் இந்த வசனத்தை பத்தி அவங்க வந்து ரொம்ப தெளிவான ஸ்பீச் கொடுத்தாங்க அதாவது இறைவன் வந்து தான் இருக்க முடியும் அவனுக்கு வந்து எந்த தேவையும் அதாவது இறைவனுக்குரிய தகுதிகள் மெயினாக இறைவன் வந்து எப்பேற்பட்டவனாக இருக்கணும் நம்ம தான் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும் அதே மாதிரி இறைவன் வந்து நமக்கு கொடுக்குறவனாக இருக்கணும் நம்மக்கிட்டேருந்து இருந்து நம்மக்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கேட்குறவனாக இருக்கக்கூடாது நம்ம வந்து இறைவன் வந்து நமக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் இறைவன் வந்து எந்த தேவையும் இருக்கக்கூடாது நம்ம வந்து அதாவது இறைவனுக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது வந்து எதுவும் இருக்கக்கூடாது நமக்கு தான் இறைவன் செய்யக்கூடியவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் லைஃப்ல எவ்வளவோ சிந்திச்சு பார்த்து இந்த இஸ்லாத்துக்கு வந்து பல விஷயங்களை வந்து நான் ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சு பார்த்தேன் நம்ம எப்படியெல்லாம் பிறந்தோம் எப்படியெல்லாம் வளர்ந்தோம் இதில் இந்த இருக்கக்கூடிய உண்மைகள் அதாவது ஒரு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எது தே எது தேவையாக இருந்தாலும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம செலக்ட் பண்ணி இதுதான் நமக்கு நன்மை இதுதான் கரெக்டு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு ட்ரெஸ்ல இருந்து நம்ம வா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற கணவர்லேருந்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம எல்லா விஷயத்தையுமே தேர்ந்தெடுக்கிறோம் யோசிக்கிறோம் இதுதான் நமக்கு பிடிச்சது இதுதான் நமக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றோம் நம்மளோட ட்ரெஸ்ஸு கூட இந்த சைஸ் தான் நமக்கு கரெக்டா இருக்கும் இந்த விஷயம் தான் நமக்கு பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கிறோம் ஆனா நம்ம பார்த்தோம்னா நம்ம இறைவனை பற்றிய தேடுதல் நம்ம வந்து பிறந்ததுலேருந்து மரணிக்கிற வரைக்கும் வாழ்றோம் நமக்கு நமக்கு நல்லா தெரியும் சொர்க்கோன்ற ஒண்ணு இருக்கு நரகம்ற ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரியும் நம்ம இந்து சகோதரர்கள்கிட்ட கிட்ட கேட்டோம்னாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவ சகோதர்கள் கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க இஸ்லாமிய சகோதரர்கள் கேட்டாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாருமே எதை நம்புறாங்களோ இல்லையோ சொர்கோன்னு ஒண்ணு இருக்கு நரகம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்புறாங்க ஆனா நம்ம சகோதரர்கள் என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து எல்லாத்தை பற்றி தேடுற மாதிரி இறைவனை பற்றியும் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் நம்ம வாழற லைஃப்ல வந்து ஜஸ்ட் நம்ம ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்களுக்கு சம்பளம் என்ன அவங்களுடைய தகுதி என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி நம்மளுடைய இறைவன் நம்ம வணங்குவது இறைவனை தான் நம்ம வணங்குறோமா அந்த இறைவன் வந்து அந்த இறைவனுக்கு வந்து எப்படியெல்லாம் தகுதிகள் இருக்கணும் அந்த இறைவன் வந்து நம்ம வணங்குறதுக்கு தகுதியானவனா நம்ம கேட்கதை நமக்கு கொடுக்கக்கூடியவனா இல்லை நம்ம எப்படிப்பட்ட நம்ம செலக்ட் பண்ணணும் மரணம் அப்படிங்கிற ஒன்று வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்ப நம்ம மரணிக்க போறோம் யாருக்குமே தெரியாது ஆனா மரணம்ன்றது ஒண்ணு நிச்சயமா நமக்கு வரும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் அந்த மரணத்திற்கு பிறகு நம்ம போகக்கூடிய இடம் எங்கன்றது யாருக்குமே தெரியாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகம் வந்து கொஞ்ச நாள் தான் நம்ம இறந்து நம்ம சொர்க்கத்துக்கு போக போறோம் நரக எல்லாரும் சொல்லுவாங்க இந்த விஷயத்த வந்து எல்லா சகோதரர்கள் எல்லா மர சகோதரர்களும் இந்த விஷயத்த சொல்லுவாங்க எப்படின்னா நம்ம இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோம் அதாவது நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் நரகத்துக்கு போவோம்ன்ற விஷயம் நமக்கு தெரியதை தவிர நம்ம வணங்கக்கூடிய இறைவன் அந்த இறைவனுக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அந்த இறைவனுக்கு என்ன விஷயங்கள் அந்த இறைவன்கிட்ட இருக்கணும் இறைவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும் அவனை எப்படியெல்லாம் நம்ம வணங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம தே நம்ம லைஃப்பில் முக்கியமான விஷயம் அதுதான் ஏன்னா இந்த வாழ்க்கை வந்து ஒரு அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ அவ்வளோதான் நம்ம வந்து நித்திய ஜீவமாக வந்து நம்ம அந்த இடத்துல தான் இருக்க போகிறோம் அந்த இடம் நமக்கு கரெக்டானதா அங்கே வந்து நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட உரையாடக்கூடிய இறைவன் யாராக இருக்க முடியும் அதாவது இறைவனுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலைகளோ நம்ம வச்சுக்கலாம் ஒரு இறைவனுக்கு தாய் தந்தை குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கலாமே இறைவனுக்கு தேவையில்லா இறைவன்றவன் எத்தேவையும் இல்லாதவன் அதாவது நம்ம ஒரு டென்ஷன்ல இருக்கிறப்போ நம்ம கிட்டே மற்றவங்க வந்து பேசுனா நம்ம டென்ஷனை தான் நம்ம பெருசாக நினைப்போம் இல்லையா இறைவன் வந்து தனித்தவன் அவன் ஒருவனாக இருந்தாதான் எல்லாத்தையும் சீராகவும் செம்மையாகவும் அவன் வந்து செய்ய முடியும் அதாவது கடவுள் அப்படின்னா படைப்பதற்கு ஒரு கடவுள் அழிப்பதற்கு ஒரு கடவுள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி படைப்பதற்கு கடவுள் அழிப்பதற்கு கடவுள் அதாவது நம்ம வந்து படைக்கிற கடவுள் படைக்கிற கடவுளை நம்ம ரொம்ப நாள் அதாவது உயிர் வாழ வைக்கிற கடவுள் காக்கிற கடவுளை நம்ம அதிகமாக நம்ம வேண்டோம் ஆனாலும் என்னைக்கோ ஒரு நாள் நமக்கு மரணம் வரப்ப காக்குற கடவுள் அப்படிங்கிறது செயலிழக்கக்கூடியதாக கூடியதாக அந்த இடத்துல நிற்குது ஒன்று நம்ம உடனே மரணிச்சிடணும் அப்படின்னு நம்ம அழிக்கிற கடவுள்கிட்ட கேட்கறோம் அப்படின்னு சொன்னா அப்ப காக்குற கடவுள் வேல்யூ இல்லாம போகுது இல்லையா அப்ப படைப்பது காப்பது அழிப்பது எல்லாமே ஒருவனுடைய இயக்கத்தில் இருந்தால் தான் இந்த நம்மளு நம்ம வந்து கரெக்டாக இருக்க முடியும் படைக்கிறவன் காக்கிறவன் நம்ம ஒரு ஒரு இறைவனை நமக்கு தேடணும்னா அதாவது எனக்கு தோணதை நான் சொல்றேன் இப்போ இருக்கிறத நான் சொல்ல நான் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தேன் எனக்கு ஏன் இஸ்லாத்தை பிடிச்சிதுன்ற விஷயத்த தான் நான் வந்து சொல்கிறேன் படைக்கிறது காக்கிறது அழிக்கிறதுன்னு தனிப்பட்ட முறையில் இருக்கிறப்போ அதாவது இறைவனுக்கே வந்து குடும்ப கஷ்டங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம்னு எப்படி இருக்க முடியும் இறைவன் வந்து அவன் தனித்தவனாக இருந்தால் தான் எல்லா செயலியும் அவனால் செய்ய முடியும் அதே மாதிரி தேவை அப்படின்னா இந்த உலகத்துலேருந்து காற்று மழை எறும்பு புல் பூச்சி எல்லா விஷயங்களையும் படைச்சது இறைவன் அப்படிங்கும்போது இறைவனுக்கு நம்ம ஒன்று செய்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கண்ணியமானதாக இல்லை அப்படின்னா எப்படின்னு தோணுச்சுன்னா இறைவனுக்கு போய் நம்ம கொடுக்குறதா நம்ம வந்து நம்ம எத்தனையோ இதில் பார்த்துருக்கோம் அதாவது காசு போடுறோம் உண்டியலில் காசு போடுறோம் தட்டில் காசு போடுறோம் எல்லா இதுலையுமே என்ன பண்ணுறோம் அதாவது படைக்கிறோம் அதாவது இறைவனுக்கு பசி அப்படின்ற ஒன்று இருந்துச்சுன்னா இறைவனுடைய பசி இறைவனுக்கு பசின்னு ஒன்று இருக்குது தூக்கம்னு ஒன்று இருக்குன்னா இறைவன் தூங்கிட்டால் நம்ம எதையுமே இயக்க முடியாது இல்லையா நம்ம காற்று மழை எல்லாத்தையும் படைச்சவன் இறைவன் இறைவன் அதை கண்காணித்து கொண்டே இருந்தால்தான் நமக்கு அது பாதுகாவல் இறைவன் இறைவனே தூங்கிட்டான்னா இது எதுவுமே இயங்காது இந்த உலகத்துல நம்ம உள்ள துடிக்கிற ரூகு வரைக்கும் இறைவன் கொடுத்தது இந்த உயிர் கூட இயங்காது இறைவன் தூங்கிட்டான்னா இந்த உலகமே இந்த உலகமே ஆயிடும் அப்போ வந்து இறைவனுக்கு தூக்கம் இருக்காது இறைவன் எப்போது அதாவது சகோதரர்கள்லாம் எப்படி சொல்றது இந்து மத சகோதரர்கள்லாம் சொல்றது தவறுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு தெரியல அதாவது அவங்க சொல்லுவாங்க அதாவது சூரியன் வந்து பகல்ல சூரியன் வந்து காலையில் உதிச்சு வெளிச்சத்தை தருது அதனால வந்து நாங்கள் சூரியனை வணங்குறோம் அதாவது மரம் மரங்கள்லாம் எங்களுக்கு வந்து உணவை தருது அதனால நாங்கள் வந்து மரங்களை வந்து நாங்கள் வணங்குறோம் அதே மாதிரி நாங்கள் வந்து நெல் விளையிற பூமி எங்களுக்கு அதுதான் சாப்பாட்டை கொடுக்குது அதனால நாங்கள் அந்த நெல் அந்த பூமியை வணங்குறோம் அப்படின்னு வந்து மக்கள்லாம் சொல்கிறாங்க கரெக்டு தான் அது கூட ஒரு விதத்தில் கரெக்டு தான் ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இதையெல்லாம் வணங்குன இதெல்லாம் படைச்சது யாரு மரம் காற்று சூரியன் இதெல்லாம் படைச்சது யாரு அவனை தான் நம்ம வணங்குறோம் இல்லையா நம்ம வந்து காற்ற ஒரு காற்று வீசுதுன்னா நம்ம காற்றை வணங்குறோம்னா காற்று படைச்சது யாரு உருவாக்குனது யாரு அதுதான் நம்ம வணங்குறோம்னு சொல்றோம் அவ்வளவுதான் இதுதான் விஷயமே தவிர வேற எதுவுமே இல்லை இதெல்லாம் படைச்சது யாரு அவனா அல்லாஹ் அப்படின்ற பேருக்கு இறைவன் மட்டும்தான் பொருள் வேற எதுவுமே கிடையாது நம்ம அல்லான்னு அரபியில சொல்றோம் தமிழ்ல சொன்னா இறைவன் காக்கிறது அழிக்கிறது கொடுக்கறது எடுக்கிறது எந்த விஷயமும் கிடையாது அல்லாஹ் அப்படின்னா இறைவன் அர்த்தம் வேற எந்த விஷயமே கிடையாது உங்க எல்லாத்தையும் படைச்சதை வணங்குங்க அதாவது இந்த நான் நாம் படைக்கப்பட்டோம் நம்மளே நினைக்கணும் நம்ம நம்ம வணக்கத்திற்கு தகுதியானதை தான் நம்ம வணங்குறோமா அப்படின்னு நினைக்கணும் நமக்கு தெரியும் ஒரு சின்ன சதை துண்டா நம்மளுடைய தாயினுடைய கருவறையில் நம்ம படைக்கப்பட்டோம் நம்ம எவ்வளவோ டிவியில் பார்த்துருப்போம் ஆனால் நமக்கு தெரியாது நம்ம பார்த்துருப்போம் எப்படி வந்து நம்ம ஒரு பிள்ளைய சுமந்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு சதை கட்டியாக இருக்கக்கூடிய நம்ம கண் காது மூக்கு வாய் இதெல்லாம் எவ்வளோ அழகாக நம்ம நினச்சி பார்க்கணும் ஒரு நிமிஷம் நம்மளுடைய இறைவனை நம்ம வந்து யோசித்து பார்க்கணும் நம்ம நம்ம மூக்கு கீழே இருந்து நம்ம வாய் மேலே இருந்தால் நம்ம முகம் எப்படி இருக்கும் ஆனால் நம்மளை பார்த்து பார்த்து இறைவன் நம்மளை வந்து செம்மையாக படைச்சு அந்த ஒரு அந்த ஒரு சதை துண்டுலேருந்து ஒரு எலும்பு உருவாகி அதுலேருந்து ஒரு உருவம் உருவாகி அது வந்து ஒரு மனிதனாக பிறந்து நம்ம நம்ம வந்து இதையெல்லாம் சிந்திக்கணும் இத்தனையும் தர இறைவன் அவன் எப்படிப்பட்ட தகுதியாளனாக இருப்பான் அதாவது நம்ம ஒருத்தரை வந்து ஒரு ஒரு பெரியாளோட சீட்ல உட்கார வச்சோன்னா இப்போ நம்ம வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கட்டுமே ஒரு முதலமைச்சருடைய இடத்தில் தன்னுடைய பழிய பணியாளனை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது கண்டிப்பா படைச்சவனோட அதுவே ஒரு உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கே அது முடியாது ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்து உங்கள் வீட்டு பணியாளர் நான் இந்த இடத்துல உட்கார வைங்கன்னு சொன்னால் அவங்களால முடியுமா அது வந்து எப்படின்னா அது ஒரு தவறான அது ஒரு நல் அவங்களுக்கு மரியாதை கிடையாது இல்லையா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கண்ணிய குறைச்சல் செய்கிறோன்னு அர்த்தம் ஆனால் இந்த உலகத்தையே படைத்து பருபக்குவப்படுத்தி நம்ம அனைவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய தகுதி என்ன நம்ம இறைவன் வந்து இறைவனை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் இறைவன் வந்து நம்ம உருவத்தில் தான் இருப்பான் அல்லாவே சொல்கிறான் அதாவது இறைவனே சொல்கிறான் அதாவது நம்மளை மாதிரி இருப்பான் நம்ம நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம் நம்மளை மாதிரி இருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் இறைவனை வந்து ஒரு ஒரு என்ன ஒரு ஆசை இந்து சகோதரர்களை பொறுத்தவரை யா யாரையுமே தவறுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கெல்லாம் நம்ம வணங்கக்கூடிய இறைவன் வந்து எப்படி நம்ம நேரில் பார்க்கணும் அந்த இறைவனுக்கு நம்ம நம்ம வந்து ரொம்ப அன்பாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை அதாவது உண்மையான விஷயம் என்னென்னா இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய தகுதியை நம்ம அவனுக்கு கொடுக்கணும் இறைவன் எப்படிப்பட்ட தகுதியை நம்ம இறைவனுக்கு கொடுக்கணுன்னா அவனோட இடம் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு இறைவன் வந்து ஒரு உடையிற உடையக்கூடிய ஒரு பொருளாகவோ இல்லை இல்லை ஒரு பார்த்தா பார்த்தா பார்த்த இடத்தில் பேசாம இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவோ அப்படி வந்து நம்மளுடைய இறைவன் கிடையாது நம்மளுடைய இறைவன் நமக்கு ரூக கொடுத்தவன் நம்மளை வந்து நம்மளை படைச்சு நமக்கு கண்ணு காது மூக்குன்னு எல்லாத்தையும் படைச்சு நமக்கு ரூக கொடுத்தவன் நம்மளுடைய இறைவன் அப்ப நம்மளுடைய இறைவன் வந்து இருப்பான் அவன் நம்ம எல்லாரையும் விட அழகா இருப்பான் நம்ம எல்லாரையும் விட பிரம்மாண்டமா இருப்பான் நம்ம எல்லாரையும் விட ரொம்ப ரொம்ப பிரகாசமானவனாக இருப்பான் நம்மளுடைய முகத்துக்கும் அவனுடைய முகத்துக்கும் அது வந்து கண்ணியமாகவே இருக்காது அப்படி ஒரு உருவை நம்ம படுத்தினோன்னா அது கண்ணியமாக இருக்காது இறைவன் எப்படி இருப்பான் நம்ம எல்லாரையும் விட அழகாக இருப்பான் இல்லையா நம்மளையே ஒரு ஒருத்தரையும் இவ்வளோ அழகாக பரிபக்குவப்படுத்தி இறைவன் படைத்தான்னா நம்ம ஒரு அழகை இறைவனுக்கு வச்சோம்னா அது வந்து ஒரு மரியாதையாக இருக்குமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் அதே சமயம் வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறது அதாவது இறைவனுக்கு இறைவனுக்கு தேவை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எப்படி சொல்கிறது இறைவனுக்கு தேவைன்னா நம்ம கொடுக்குறோம் இல்லையா நம்ம ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு கோயிலுக்காக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல காசு செலவு பண்ணுறோம் ஒரு உண்டியல் இது பண்ணுறோம் ஒரு அபிஷேகம் பண்ணுறோம் அதாவது இதெல்லாம் அவங்களுக்கு உள்ள ஒரு பிரியம் இதை வந்து நம்ம தவறு அவங்க வந்து பாவ பெரிய பாவத்தை செய்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறத விட அவங்க அறியாமல் செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொல்லணும் இதெல்லாம் தேவையில்லை அதாவது இறைவன் எதை விருப்பப்படுறான் தெரியுமா ஒரு அதாவது நம்ம எத்தனையோ தடவை நம்ம பள்ளிவாசலுக்குள்ளே போயிருக்கோம் அங்கே ஒன்றுமே இருக்காது நாலு பக்கமும் இருக்கும் நம்ம எடுத்து படித்து பார்க்கறதுக்கு ஒரு புக்ஸ் இருக்கும் இறைவன் வந்து எந்த இடத்துல இறைவன் தன்னை தேட சொல்கிறான் ஒரு ஏழைக்கு உணவளி ஒரு ஏழைக்கான உணவனி குடு அப்படிதான் இறைவன் செலவு செய்ய சொல்கிறான் நம்மளை அல்லா எப்படி செலவு செய்ய சொல்கிறனா நம்ம ஏழைக்கு உணவளிக்கணும் ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இறைவன் வந்து நம்மளை செய்ய சொல்கிறானே தவிர இறைவனுக்குன்னு எதையும் வந்து இறைவன் கேட்கலை நம்ம ஒரு பள்ளிவாசல் அப்படிங்கிறதுக்கு கூட எதுக்கு நம்ம ஒரு பெருசாக தெரிகிற மாதிரி கட்டுறோம் ஏன் பள்ளிவாசல் அப்படிங்கிறத ஒரு கட்டுறோன்னா கூட ஒரு சகோதரத்துவம் யாரும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் அந்த இடத்துல வந்து நிற்கணும் நம்மளுடைய மக்கள்லாம் ஒன்றா நிற்கணும் ஒருத்தவன் ஏழை ஒருத்தவன் பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம பள்ளிவாசல்னு ஒன்று அமைச்சு அதில் நின்று சஃபாக தொழிறோம் அதில் கூட முதல்ல யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம மொதல் இடத்த கொடுக்கணும் அந்த மாதிரி நம்ம இறைவனை நம்ம ஏன் மேற்கு திசையை நோக்கி தொழறோன்னு கூட நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது காபா அப்படிங்கிற ஒரு இறை இல்லத்தை வந்து ஆதம் நபி காலத்துலேருந்து இருக்கு அதை இப்ராஹிம் நபி வந்து செஞ்சாங்க அந்த காபான்றது நம்ம எத்தனையோ இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் இந்த உலகத்தோட நடுவு பகுதியில் இருக்கு அந்த காபா நம்ம இந்தியிலேருந்து அது மேற்கு திசையை நோக்கி இருக்குது அதே மாதிரி வேற ஒரு மாநிலங்களில் வேற ஒரு மாநிலங்கள்லேருந்து பார்த்தோன்னா அது வேறு வேறு திசையில் ஒன்று கிழக்கு வரும் ஒன்று மேற்கு வரும் ஒன்று வடக்கு வரும் ஒன்று தெக்கு வரும் ஆனால் எல்லாத்தையுமே நடுவில் வந்து என்ன ஆகிடும் எல்லா பக்கமும் எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் கடைசியில் ஒரே பக்கத்தை அந்த நடுநிலையான ஒரு இடத்துக்கு தொழக்கூடிய ஒரு இடம் தான் அதனால தான் நம்ம இறைவனை வந்து மேற்கு நோக்கி தொழறோம் பல பேர் கேட்குறாங்க ஏன் நீங்கள் முன்னாடி வந்து செவரு வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் அப்போ கள்ள வணங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க நீங்களே செவிற பார்த்து தானே தொழறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்குறது கரெக்டு தான் எதுக்காக ஒரு செவரு அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சு தொழறோன்னா நம்ம முன்னாடி ஒருத்தர் வந்து கிராஸ் ஆனாங்க நம்ம இறைவனை தொழுதுட்டுருக்கோம் இல்லையா நம்ம முன்னாடி ஒருத்தர் கிராஸ் ஆனால் நம்ம அவங்கள வணங்குற மாதிரி ஆகிடும் இல்லையா அதனால இறைவனை வணங்கக்கூடிய ஒரு தடுப்பு தான் செவ்று அவ்வளோதான் இது ஒரு உயிர் இல்லாத பொருள் இந்த இடத்துல வந்து நம்ம இறைவனை வந்து நம்ம வணங்குறதுக்கு வந்து முன்னாடி யாரா இருந்தால் நமக்கு வந்து அவங்கள நம்ம தொடர்தா ஆகிடும்ங்கிறதுனால அந்த இடத்த வச்சு நம்ம தொடரும் அதாவது ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு இதையும் நம்ம வந்து நம்ம இந்து சகோதரர்கள் வேலை கிறிஸ்தவ சகோதரர்கள் வேற அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது நம்ம அனைவரும் ஆதமுடைய மக்கள் நம்ம அவங்களுக்கு இறைவனை பற்றி சொல்கிறோம் அவங்க இறை இப்போ நம்ம நம்ம இந்து மத சகோதரர்கள் கிறிஸ்தவ மத சகோதரர்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஜீசஸ்ன்னு சொல்கிற மாதிரி பிரம்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர அந்த அவங்களுக்கு வந்து என்ன இறைவனை பற்றிய ஆராய்ச்சி என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாது அதை வந்து நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து இறைவனா யார் இறைவனுக்கு எப்படிப்பட்ட தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம தான் அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் நம்ம மார்க்க கல்வியை அதிகமாக கத்துக்கணும் நமக்கு வந்து இறைவனை பற்றி தெரிந்தாதான் மத்தவங்களுக்கு வந்து நம்ம இறைவனை பற்றி சொல்ல முடியும் நீங்க வந்து அந்த கடவுள் வேற இந்த கடவுள் வேற கிடையாது நம்மள படைச்சது ஒரே இறைவன் தான் வேற யாருமே கிடையாது அல்ல ஆனால் தான் பொருள் இதுக்கு தனிப்பட்ட ஒரு மதமோ ஒரு சிந்தனையோ கிடையாது இது ஒரு மார்க்கம் அவ்வளோதான் நம்ம இந்த புர்கான்றது கூட நம்ம போடுறதுக்கான இது நம்மளுடைய ஆடைகளை நம்ம மறைச்சிக்கிறோம் நம்மளுடைய கை வந்து பல இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம சுடிதார் போட்டுட்டு போகிறோம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு போகிறோம் பல இடத்துல கேள்விப்படுறோம் ரேகிங் பண்ணுறாங்க பொண்ணுங்களை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க தவறாக நடக்கிறாங்கன்னு கேள்விப்படுறோம் அதுக்கு காரணம் பெண்களாகிய நம்ம தான் நம்ம வந்து அறகுறையா ஆடை போட்டுட்டு ரோட்ல போடுறதுனால பல பேர் நம்மளை பார்த்து தவறா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அதனால தான் நம்ம என்ன பண்றோம் புர்கா போடுறோம் புர்கா வந்து ஃபுல் கையில போடுறோம் நம்மளோட முகத்திலே ரொம்ப அழகா இருக்கிறது வந்து நம்மளுடைய முடிதான் நம்மளுடைய முடியை நம்ம கவர் பண்றோம் பார்க்குறவங்களுக்கு நம்ம கண்ணியமாக தெரியணும் மற்ற மா மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது நம்ம அவங்க கிட்ட தவறா இருக்க கூட கூடாதுன்ற ஒரு விஷயம்தான் இந்த புர்காவை தவிர இந்த புர்கா இந்த ஆடை அப்படிங்கிறது இந்த மதத்தோட ஆடை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்னும் கிடையாது நம்ம நம்மளுடைய உடலை மறைக்கணும் ஒரு பெண்களாகிய நம்ம கண்ணியமா இருக்கணும் தான் நம்ம என்ன பண்றோம் இந்த புர்காலாம் யூஸ் பண்றோம் எல்லா விஷயத்திலையுமே ஆதமுடைய மக்கள் நாம் அனைவரும் எப்போவுமே ஒண்ணு அதே மாதிரி இஸ்லாம் கூட மற்ற மாற்று மத சகோதரர்களுக்கு இடையில ஒரு தவறாக நடக்க மாட்டாங்க அவங்க கிட்ட தப்பாக பேச மாட்டாங்க அவங்க ஒரு த ஒரு மாற்று மத சகோதரர்கள் வரா ஒரு சகோதரர் வராரு பள்ளிவாசலில் போய் சிறுநீர் கழிக்கிறாரு நபிஸ்லா இஸ்லாம் அவங்களை கூப்பிட்றாங்க அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க சஹாபாக்கள் எழுந்து அவங்களை அடிக்க போகிறாங்க நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சஹாபாக்களை நீங்கள் அந்த இடத்த போய் சுத்தம் பண்ணுங்கன்னு அவங்கள சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சு அன்பா அவர்கிட்ட பேசுகிறாங்க நீங்கள் அவர் அந்த இடத்துல போய் சிறுநீர் கிடைக்கிறார் சுத்தி நிறைய இடம் இருக்கு ஆனாலும் பள்ளிவாசல்ல தான் அதை செய்யணும்னு அவர் ஒரு வெறியோட செய்கிறார் அவரை கூப்பிட்டு நபீஸ்லா இஸ்லாம் என்ன பண்றாங்க நாங்க இறைவனை நீங்க கொஞ்சம் நான் வந்து உங்களை வந்து தப்பாக நினைக்கல நீங்கள் வந்து ஒரு கண்ணியத்துக்குரியவரை அவங்கள வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா நபிஸ்லாஸ்லாம் ரொம்ப கண்ணியமான முறையில் அழகான முறையில் அவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க இது நாங்கள் வணங்கக்கூடிய இடம் இங்கே வந்து நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி சொல்லும்போது அவங்களுக்கு இஸ்லாத்தின் மேலே ஒரு ஈர்ப்பு வருது அதே மாதிரி பிற மத சகோதரர்களுக்கு வந்து நமக்கு ஹெல்பிங் மைண்ட் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம ஓடி போய் செய்யணும் நம்ம வந்து நடந்து கொள்ள கூடிய முறையில் நபிஸ்லா இஸ்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்களோ அதை பார்த்து பல மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க நம்ம வந்து இஸ்லாத்தை வந்து நம்ம மக்கள் கிட்ட சொல்றதை விட நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறையை அவங்க பார்த்தாங்கனாலே இறைவன் யாருன்ற விஷயத்தை அவங்க தெரிஞ்சுப்பாங்க நம்ம கிறிஸ்டின்ஸு அவங்களுக்கு ஏன் நம்ம இது பண்ணணும் அவங்க கேஃபீர் இப்போ கேஃபிர்னு நம்மளை யார் இறை இறைவனை நிராகரித்தவர்கள்னு அர்த்தம் அந்த வார்த்தையை நம்ம வந்து யாரையுமே சொல்லக்கூடாது ஏன்னா யாராக வேணாலும் அல்லாஹ் வந்து இஸ்லாத்திற்கு கொண்டு வரலாம் நான் கூட ஒரு பிராமினாக தான் இருந்தேன் அல்லாஹ் வந்து என்ன நாடுனா நான் இன்னைக்கு விஜயலட்சுமின்ற பேர்ல இருந்தேன் இன்னைக்கு நான் வந்து ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு பேருக்கு வந்தேன்னா அது வந்து அல்லாஹுடைய நாடு அதனால யாரையும் வந்து சொல்லக்கூடாது பிற அத சகோதரர்கள் அவங்க கிட்ட ஒட்டக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது என்ன நம்ம நம்ம படைத்த விஷயங்களை வந்து நம்ம சாப்பிடக்கூடாதே தவிர அவங்க வீட்டில் நம்ம உணவு இருந்தலாம் நம்ம விருந்துக்கு அவங்கள கூப்பிடலாம் நம்ம வீட்டில் ஒரு அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கலாம் அவங்களுக்கும் நம்ம கண்ணியம் கொடுக்கணும் அதாவது ஆதமுடைய மக்கள் அனைவரும் சகோதரர்கள் அந்த விஷயத்தை நம்ம மறக்கவும் கூடாது அதை வந்து நம்ம வந்து அதை அழிக்கிறோம் நம்ம ஆதமுடைய மக்கள் ந நம்ம தான் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கக்கூடாது ஆதமுடைய மக்கள் அவங்கெல்லாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் அவங்கக்கிட்ட நம்ம ரொம்ப கண்ணியமாக நடக்கணும் பாசமாக நடக்கணும் அவங்களே வந்து இஸ்லாத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட நம்ம அன்பாக நடந்தாதான் அவங்களுக்கு மார்க்கம்னா என்ன இறைவனை பற்றிய தேடுதல்னா என்ன அப்படிங்கிற தெரியும் நம்ம எண்ணிக்கா இருந்தாலும் மரணிக்க தான் போகிறோம் அந்த மரணம்ன்றது முடிஞ்சு நம்ம இறைவனை பார்க்க போகிறோம் அந்த இறைவனை வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அந்த இறைவன் வந்து திடீர்னு நீ இறைவனுக்கு தகுதி இல்லாத ஒரு அதாவது இறைவன்னே தகுதி இல்லாத ஒன்றை வணங்கிக்கிறோன்னு நம்ம தெரிஞ்சால் நமக்கு எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு எல்லா சகோதரர்களும் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய மார இது வந்து ஒரு மதம் கிடையாது இது வந்து ஒரு மார்க்கம் இறைவனுடைய கட்டளை நபி வந்து அல்லாவுடைய தூதர் அதாவது அல்லாஹ் வந்து நபிய கூட இப்போ இறை தூதர் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அவங்களுக்குன்னு சில 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 பல விஷயங்களையும் எல்லா அறுக்குடைகளையும் கொடுத்துருந்தான் ஆனாலும் அவங்களும் ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி அப்படி மரணிச்சவங்களே தவிர அவங்களும் ஒன்றும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஆடம்பரமாகவும் வாழ்ந்தவங்க கிடையாது அவங்க அவங்க ரொம்ப ஏழ்மையாக நம்மளை விட ஏழ்மையாக ஒரு பேர் சம்பளத்தை ஒரு நாளைக்கு உண்ணக்கூடியவர்கள் உண்ணக்கூடிய ஒரு இதில் தான் நபிமார்கள் எல்லாருமே வாழ்ந்தாங்க ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம எப்படி நம்ம வந்து இஸ்லாத்தை பற்றி நம்ம பிறருக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நம்ம இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும் இஸ்லாம்னா என்ன இஸ்லாம்ன்ற வார்த்தை வந்து அஸ்லமன்ற வார்த்தையிலிருந்தான் இஸ்லாம்னு வந்து இஸ்லாம்னால் கட்டுப்படக்கூடியவன் என்ன கட்டுப்படக்கூடியவன் இறைவனுக்கு அவ்வளவுதான் வேற எந்த பொருளுமே கிடையாது நம்ம வந்து மத்த மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற முறை மத்தவங்க கிட்ட பேசுற முறை அதாவது அல்லாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அல்லாஹ் வந்து எப்பேற்பட்ட அருக்குடையாளன் அதாவது இறைவன் வந்து தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு பாசத்தை இறைவன் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு மடங்கு பாசத்தை மட்டும் இந்த உலகத்துல கொடுத்துருக்கோம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு தாய் பாசத்தில ஒரு பறவைகளோட பாசத்துல இருந்து ஒரு விலங்குகளோட பாசத்துல எல்லா பாசத்தை சேர்த்தா கூட ஒரு பர்சன்டேஜ் தான் நம்மளுடைய பாசம் வரும் இறைவனுடைய பாசம் தொண்ணூற்றி ஒன்பது மடங்கு இருக்கு நம்ம நினைச்சு பார்க்கணும் நம்ம பாத்ரூம்க்கு போறப்ப கூட நம்ம துவா சொல்லிட்டு போறோம் இல்லையா எல்லாமே இன்னி அவதுபிக்க மினல் குவிசிவழ்கைசு ஏன்னா அந்த பாத்ரூம் போற இடத்துல கூட நம்மளுடைய இறைவன் நம்மளை பாதுகாக்கிறான் நம்மளுடைய கணவராக இருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைகளா இருந்தாலும் நம்ம ஒரு சில நேரங்கள் தான் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நினைப்போம் ஸ்கூலுக்கு போயிட்டாலும் அப்புறம் நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய பணியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் இத்தனை மணிக்கு நம்ம பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வருவா இத்தனை மணிக்கு நம்மளுடைய கணவர் ஸ்கூல்ல இருந்து வருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ள இருக்கும் ஆனா இறைவனை பாத்தீங்கன்னா இறைவன் வந்து எப்பவுமே நம்மளை மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா நம்ம ஒரு பாத்ரூம் போறப்ப கூட துவா செய்யணும் அங்க கூட நம்ம இறைவன் நம்மளை பாதுகாக்கிறான் நம்ம வீட்டை விட்டு வெளில போறப்ப துவா செய்யணும் அங்க கூட நம்மளை இறைவன் பாதுகாக்கிறான் ஒரு ஒரு இடத்துலையும் அதாவது நமக்குன்னு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சொர்க்கத்தை வந்து செஞ்சு வச்சுக்கிட்டு ரபுல் ஆலமீன் எப்ப நீங்க வந்து இங்க வருவீங்கன்னு வந்து அல்லாஹ் வந்து காத்துக்கிட்டு இருக்கான் இறைவன் நம்மளுடைய இறைவன் அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்தை படைச்சிக்கிட்டு நம்மளுடைய அடியார்கள் எப்ப இங்க வருவாங்க அவங்கள எப்ப இதில் உட்கார வைக்கலாம் நம்ம இறைவனுக்கு நம்ம செய்கிற விஷயம் என்ன நம்ம தொழுகையை கூட நினைச்சு பார்க்கணும் தொழுகை கூட ஒரு விதமான சயின்டிபிக்கலா தான் நம்ம தொழறோம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம நம்ம தொடர்ந்து கூட இப்போ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அது கூட நம்ம உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் இதை வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை தொழிறப்ப நம்மளுடைய நரம்புகள் சோர்வடையாம சோம்பேறித்தனம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்றாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் இறைவன் வந்து நமக்காக தான் நம்ம கொடுத்துருக்கான் நம்ம இறைவன் கிட்டே நமக்கு எதா கேட்குறோமா உனக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு நம்ம கேட்குறமா இல்லை நமக்கு குடுன்னு கேட்குறமா நமக்கு கொடுன்னு தான் இறைவன்கிட்ட நம்ம கேட்கணும் இறைவனுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவன் எல்லாத்தையும் படித்தவன் நம்ம என்ன இந்த ஊர் மாதிரி ஒரு ஊரை நம்ம உருவாக்கி இறைவனுக்கு கொடுக்க முடியுமா நினச்சி பாருங்க இறைவனுக்கு நம்ம கொடுக்கறது எதுவுமே இல்லை இந்த உலகத்தையே படித்தவன் இறைவன் அவனுக்கு கொடுக்க தகுதியான விஷயம் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை ஆனாலும் கூட எந்த தேவையும் இல்லாத அந்த இறைவன் நம்மீதே முழுமையான அன்பை வைத்திருக்கிறான் நம்மீதே முழுமையான ரஹ்மத்தை கொடுத்திருக்கிறான் அல்ல ஒரு வசனத்தில் சொல்கிறான் என்னுடைய அதாவது நாம் உங்களை படைத்தோம் உம்முடைய மனம் எதை பற்றி ஊசலாடுகிறது என்பதையும் அறிவோம் அன்றியும் உனது பிடரி பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் பால் மிக அருகில் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் ஐம்பதாவது அத்தியாயத்தில் சொல்கிறான் நினச்சி பார்க்கணும் நம்ம அதாவது நம்மளுடைய உயிர் நம்மளுடைய உயிர் உயிர் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் நம்ம ஹார்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா உயிர் நரம்புனா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன நரம்பு அதை விட உங்ககிட்ட நான் அதிகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இறைவன் இறைவன் என்ன இன்னும் என்ன சொல்றான் இறைவன் இந்த மனித ஒரு ஹதி இந்த மனிதர்களும் இந்த ஜின்களும் அனைத்து மக்களும் சேர்ந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாலும் நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இந்த ஊசி முனையை இந்த கடலில் முக்கி எடுத்தால் ஒரு சி சொட்டு கீழே விழுமே அந்த அளவுக்கு கூட என்கிட்ட இருக்கிறது குறையாது நான் என்னுடைய மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இறைவன் சொல்கிறான் ஆனால் நம்ம இறைவன்கிட்ட கேட்க நம்ம தான் இறைவன்கிட்ட கேக் நம்ம தான் தோழறதுக்கு யோசிக்கிறோம் ஃபஜர் தொழுகையை விடறோம் லுகர் தொழுகையை விடறோம் நம்ம நினச்சி பார்க்குறோம் ஃபஜர் தொழுகையில் வந்து மலக்குமார்கள் வந்து நமக்கு வந்து கிஃப்ட்டு கொண்டு வராங்க அந்த கிஃப்ட்டை நம்ம கிட்ட குடுக்குறாங்க நம்மள வாழ்த்துறாங்க ரோட்ல போற ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு கூட வந்து ஒரு அது உண்மையான வாக்கு போல நினைச்சு சந்தோஷப்படுறோம் இறைவனுடைய வந்து வந்து அதாவது இறைவனுடைய மலக்குகள் வந்து நம்மள வாழ்த்துறாங்க அந்த நேரத்துல ஆனா அந்த நேரத்தில் எழுந்திருச்சு நம்ம தொடரத்துக்கு நம்ம வந்து ரொம்பவும் அலுப்படுறோம் தொழுகையும் சரி எல்லா விஷயங்களும் சரி நம்மளுடைய நலனுக்காகவும் நம்மளுடைய உடலுக்காகவும் நம்ம நல்லா இருக்கணும் அதாவது நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய கஷ்டங்களை அவங்க கோரிக்கை வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க மிதிக்கிறாங்க அவங் அவங்களுடைய உடலை வந்து புண்படுத்திக்கிறாங்க ஆனால் இறைவன் என்ன கேட்குறான் என்னுடைய அடியான் உடம்பில் ஒரு சொட்டு ரத்தம் அறியாமல் வந்தால் கூட என்னுடைய அடியானுக்கு நான் நன்மையை தரேன் அவன் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவாவை நான் கவுல் செய்கிறேன் அந்த ரத்தத்தை கூட நம்மளுடைய இறைவன் நம்ம உடம்பில் வரத்துக்கு நம்மளுடைய இறைவன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் அந்த ரத்தம் கூட நம்ம அந்த ரத்தம் நம்ம உடம்புல இருந்து நம்ம சிந்திரப்ப நமக்கு நன்மை உண்டு அந்த ரத்தத்துக்கு கூட நம்ம இறைவன் நமக்கு நன்மையை தரான் அப்படி நம்மள வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கமான்னு நம்ம வந்து ரொம்ப யோசிக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் இறைவன் வந்து நரகத்தை படிச்சிருக்கான் நரகம் அந்த தண்டனை இந்த தண்டனை உண்மையா சொல்கிறேனே அதாவது நரகத்துக்கு இருக்கக்கூடிய இது கூட அறுபத்தொம்போது மடங்கு ஹீட்டு அப்படின்னு சில ஹதீஸ்களில் சொல்கிறாங்க அதை விட இறைவனுடைய தொண்ணூற்றி ஒம்பது மடங்கு பாசம்தான் பெரிய விஷயம் இறைவன் வந்து எந்த அடியானோ தான் நரகத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இறைவனுக்கு கிடையாது இறைவன் நமக்காக தான் அந்த சொர்க்கத்தை படைச்சு வச்சுக்கிட்டு நமக்காக காத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஏன் இந்த நரகன்றது ஒன்று ஏன் இறைவன் படித்தான் அப்படின்னா நம்ம தவறு செய்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஒன்று சொல்கிறோம் நான் உன்னை அடிச்சிருவேன் நீ தப்பு செய்யக்கூடாது நீ தப்பு செஞ்சினா நான் உனக்கு சூடு வச்சிருவேன் நான் அவனை அது பண்ணிடுவேன் இது அந்த மாதிரி தன்னுடைய அடியார்கள் எந்த தவறும் பண்ணிடக்கூடாது தன்னுடைய அடியார்கள் வந்து தவறிழைக்கக்கூடியவளாக தான் இறைவன் அந்த நரகத்தின பற்றின தண்டனைகளை வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ உலக நாடுகள்லேயே சவுதி அரேபியாவில் வந்து குற்றங்கள் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே வந்து இப்போ ஒரு ஒருத்தர் திருடுறான்னா அவங்க கையை வெட்டிடுவாங்க எல்லார் முன்னாடி நிக்க வச்சு ஒருத்தருடைய கையை வெட்டுறதை நம்ம பார்த்தோம்னா அடுத்த நிமிஷம் நம்ம திருட மாட்டோம் இல்லையா நமக்கு அந்த திருடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வராது இறைவன் நமக்கு செய்யற எல்லா விஷயமே ஒரு நன்மைக்காக தான் கஷ்டத்தை கொண்டு சுவனம் நிரப்பப்படுகிறது அப்படின்னு கேக்குறோம் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம மாசமா இருக்கும் நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது நம்மளுடைய குழந்தை வந்து அது நம்ம எவ்வளவோ வழி வேதனை படுறோம் நம்ம மொதல் மூணு மாசம் நம்ம தலை சுத்துது நமக்கு வாமிட் வருது ரெண்டாவது மூணு மாசம் நம்மளால நடக்க முடியல நம்மளால தூக்க முடியல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஆனா அந்த பத்து மாசத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளையை பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அதுதான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்க வாழ்க்கை அதுதான் இந்த வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அந்த வாழ்க்கையில நம்ம எல்லாத்துக்கான சந்தோஷத்தையும் இறைவன் வந்து நிச்சயமா நமக்கு தருவான் இறைவனை வந்து நம்ம அதாவது இறைவன் வந்து சொல்றான் நீ வந்து ஒரு தவறு ஒரு மனிதன் வந்து ஒரு ஹதீஸ் வருது ஒரு மனிதன் வந்து தவறு செஞ்சா இறைவன் அவனை எப்படி சொல்கிறான்னா ஒருத்த ஒரு மனிதன் தவற நினைச்சா அவனுக்கு தண்டனை கிடையாது அவன் தவறை செய்தால் அவனுக்கு ஒரு தண்டனை அதுவே ஒரு மனிதன் ஒரு தவறை வந்து ஒரு நன்மையை வந்து நினைச்சிட்டா அவனுக்கு நன்மைன்னு எழுதப்பட்டு ஒரு நன்மைன்னு எழுதப்பட்டிருது அந்த நன்மை அவனோட தன்னுடைய வாழ்க்கையில செய்யப்பட்டா அவனுடைய அது நூறுலேருந்து எழுநூறு மடங்கு வரைக்கும் அந்த நன்மையை அதிகமாக்கி நம்மளுடைய இறைவன் நமக்கு கொடுக்குறான் அதாவது இறைவனை வந்து நம்ம ஒரு தண்டனையாளனாக பார்க்கக்கூடாது கூடாது நம்ம நினைக்கிறோம் அதாவது நம்ம கணவரை நம்ம நேசிக்கிறோம் நம்ம நினச்சி பாருங்கள் நம்ம கணவரை நம்ம நேசிக்கிறோன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடை அணிஞ்சிப்போம் நம்ம அப்பா அம்மாவை நமக்கு பிடிக்குதுன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு பிடிச்சதை நம்ம செய்வோம் இல்லையா அந்த மாதிரி அதாவது இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு சின்ன சின்ன சொ சொந்தங்கள் அதாவது நமக்கு கொடுத்ததே இறைவன் தான் நம்மளை படைச்சு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நமக்கு அப்பா அம்மா இன்னும் நம்மளை பாதுகாத்து பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு பிறகு நம்ம பிள்ளைங்க அதுக்கப்புறம் நம்மளோ நம்மளுடைய வாழ்க்கை ஓ சேஃப்டியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு கணவன் எல்லா விஷயத்தையும் வந்து நமக்கு இறைவன் கொடுத்து நமக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்து நம்மளை வந்து ஒரு ஒரு நிமிஷமும் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதாவது சில பேர் கேட்பாங்க எல்லா மக்களையும் இறைவன் ஒரே மாதிரியா படைச்சிருக்க கூடாதா ஏன் எல்லாரும் சம அளவில் இருந்திருக்க கூடாதா ஏன் ஏழை இருக்காங்க ஏன் பணக்காரங்க இருக்காங்கன்னு நம்ம கேட்குறோம் ஆனா நம்ம நினைச்சு பார்க்கணும் சகோதரர்களே எனக்கு பத்து கோடி சொத்து இருக்குது உங்களுக்கும் பத்து கோடி சொத்து இருக்குது நீங்கள் வந்து என் வீட்டில் வேலை நான் பார்ப்பீங்களா ஏன் உங்களுக்கு பத்து கோடி சொத்து இருக்குது இல்லையா எனக்கும் இருக்குது ஏன் ஏன்னா என அதாவது நமக்கு உதவுவதற்கு நமக்கு நம்ம செய்கிறதுக்கு நமக்கு கீழே இருக்கிறவங்களும் நமக்கு செய்யறதுக்கு நமக்கு மேலே இருக்கிறவங்களையும் இறைவன் படைச்சிருக்கான் இறைவன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் இறைவன் எல்லாத்தையும் செய்கிறான் நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் நமக்கு மேலே இருக்கிறவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஹெல்ப் மூலயமா நமக்குள்ள ஒரு உறவு ஏற்படுது நமக்குள்ள ஒரு பாசம் ஏற்படுது நீங்கள் எப்போவுமே நம்ம வந்து நம்ம வந்து தனி அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைக்கக்கூடாது இந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் போல இந்து மக்கள் கிறிஸ்தவ மக்கள் போல நம்மளும் மக்கள் அவங்கள் வந்து இறைவனை பற்றி சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்களே தவிர நம்மளுடைய ஆயிரம் தான் இருந்தாலும் என்னுடைய அண்ணன் இல்லையா அவங்க கேஃபீரா போனாலும் உங்க கூட பிறந்தவங்க யாரு என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி இல்லையா அந்த மாதிரி அந்த மக்கள்லாம் நம்மளுடைய உறவினர்கள் அவங்கள வந்து சில மக்கள் சொல்கிறாங்க முஸ்லீமுக்கு நாங்கள் வீடு விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் முஸ்லீம்கள் வந்து சுத்தம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படியெல்லாம் அந்த மக்கள் சொல்கிறாங்கன்னா நம்ம அவங்க கிட்ட நடந்துக்கக்கூடிய கண்ணியம் நம்ம அவங்க மேலே வைக்கக்கூடிய அன்பு இதெல்லாம் பார்த்து தான் அவங்க இஸ்லாத்துக்கு வரணும் அதாவது நம்ம வந்து அவங்கள வேறையாக நினைக்கிறோம் இல்லையா அவங்க நம்ம சொந்தக்காரங்களா நினைக்கல அவங்க நம்மளை வந்து நம்ம அவங்கள வேறையாக நினைக்கிறோம் அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம எல்லா மக்களும் நம்ம சகோதரர்கள் தான் அவங்களுக்கும் ஒரு நாள் மார்க்கம் தெரியணும் இன்ஷா அல்லா இறைவனை பற்றி அறிவு இறைவனை பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லணும்னா நம்ம அவங்க கிட்ட அன்பா நடக்கணும் அவங்க கிட்ட பாசமாக நடக்கணும் அவங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நம்மளால முடிஞ்சா அந்த கஷ்டத்தில் நம்ம போய் பங்கேற்றுக்கணும் அவங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுதா பணத்தாலேயோ காசாலேயோ நம்மளால முடியுதா அவங்களுக்கு போய் ஒரு உதவி செய்யணும் இல்லை நம்மளால முடிஞ்சதை நம்மளுடைய உடலால் அவங்களுக்கு உதவி செய்யணும் நம்ம செய்யறத வச்சுதான் அவங்க நம்மளுக்கு நம்மளுடைய இஸ்லாத்தை பற்றிய மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்லெண்ணெய் எப்போ வரும் நம்ம நன்மையாளர்களாக நடக்கும்போது தான் அவங்களுக்கு வருமே தவிர நம்ம வந்து அவங்க வேற நம்ம வேற அவங்க வந்து கேஃபிர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது அல்லாஹ் அதாவது அப்படி நினச்சிருந்தா அல்லாஹ் வந்து அவங்களுக்கெல்லாம் உணவு அளிக்காமையே வச்சுருப்பான் இல்லையா உணவு கொடுக்கறது யார் இறைவன் இறைவன் வேறையா நினைக்கிறானா இல்லையே எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்குறான் இல்லையா எல்லா மக்களுக்கும் காசை கொடுக்குறான் எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்குறான் எல்லார் மேலேயும் அன்பு வைக்கிறான் இறைவனுடைய அன்பு எப்போவுமே தொண்ணூற்றி ஒன்பது மடங்கு தான் நம்மளுடைய மக்கள் மேல யார் மேலேயும் இறைவன் சொல்லல நான் இவங்க மேல கம்மியா வச்சிருக்கேன் இவங்க மேல அதிகமா வச்சுருக்கேன்னு என்ன சொல்லல யாரையுமே சொல்லலை என்னுடைய மக்கள் மீது நான் வச்சிருக்க பாசம் தொண்ணூத்தி ஒன்பது மடங்கு அப்படின்னு இறைவன் சொல்றான் அதனால எந்த மக்களையும் யாரையும் இவங்க வேற நம்ம வேற இவங்களை பிடிக்காது அவங்கள பிடிக்காதுன்னு எந்த மக்களையும் நம்மளுடைய எதிரியா இருந்தாலும் நீங்க நினைச்சு பாருங்க அதாவது இன்னைக்கு நம்ம வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம காலையில ஒருத்தவங்க கூட சண்டை போடுறோம் ஏன் இப்படி பண்ற அப்படி பண்ற அப்படின்னு சண்டை போடுறோம் ஈவினிங் அவங்க மரணிச்சிடுறாங்க நம்ம மனசுல என்ன நினைப்போம் நீங்க சொல்லுங்க காலையில சண்டை போடுறோம் காலையில சண்டை போட்டாங்க ஈவினிங் மன மரணிச்சிட்டாங்க என்ன பண்ணுவோம் நம்ம என்ன நம்ம மனசுல நினைப்போம் சே அவங்ககிட்ட சண்டை போடாமையே இருக்கலாம் இல்ல இப்படி அவங்க இப்படி அவங்களுக்கு ஆயிருக்கும்னு தெரிஞ்சா நம்ம அவங்க சண்டை போட மாட்டோம்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு தெரிஞ்சால் அவங்க கிட்ட நம்ம தவறாக பேசியிருக்க மாட்டோம் இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா நம்ம எல்லா மக்கள்கிட்டையும் என்றென்றுமே அன்பாக நடக்கணும் என்றைக்கு நம்ம ரூஹ் இருக்கும் என்றைக்கு நம்ம ரூஹ் நம்ம விட்டு போகணும்னு நமக்கு தெரியவே தெரியாது நம்ம என்றைக்குமே அல்லாவுடைய நல்லடியார்களாய் இருந்து எல்லா மக்களுக்கும் அன்புக்குரியவர்களாக இருந்து யாரும் நம்ம வெறுக்காத அளவுக்கு வாழ்ந்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்க்கையும் மரணம் இந்த தொழுகை கூட நம்ம உடலுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் எல்லாத்தையுமே இறைவன் நமக்காக நம்மளுக்காக என்னுடைய அடியான என்னுடைய அடியான் என்னுடைய அடியான் இறைவன் சொல்கிறான் நம்ம கஹஃப் சூறாவில் நம்ம வந்து பார்க்கணும் என்னுடைய அடியானை வந்து நான் வந்து சொர்க்கத்துக்கு வரும்போது சிந்துக் சிஸ்தபர பச்சை நிற பட்டாடை உடுத்தி அவனுக்கு நகை போட்டு அவனை உட்கார வச்சு நான் அழகு பார்ப்பேன்னு இறைவன் சொல்கிறான் அந்த அத்தியாயத்தை நீங்கள் படித்து பாருங்கள் இன்னொரு ஒரு விஷயம் இறைவன் வந்து ஜம்மில் அத்தியாயத்தில் சொல்கிறான் அதாவது என்னுடைய அடியான் அத என்னுடைய அடியான் தன்னுடைய அடியான் கிட்ட இறைவன் கேக்குறான் எப்படி கேட்கிறான்னா என்னுடைய அடியானே உன்னுடைய அமலை நீ எனக்கு கடனா கொடு அத அழகிய கடனா நான் திருப்பி கொடுத்துடுறேன் நீங்க நினைச்சு பாருங்க நம்மளை படைச்ச நம்மளோட எஜமான இல்லையா நம்மள படைச்ச நம்மளோட எஜமான நம்மளுடைய வேலைக்காரங்கள நம்ம வீட்டு சர்வென்ட கூட நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு வேலையை போய் இதை செய் சொல்லுவோமா நீங்க இதை செய்யுங்க அதை செய்ங்க அதை போய் கரெக்டா சொல்லுவோமா ஆனால் நம்ம வந்து நம்மளுடைய அவன் வந்து எஜமான் நம்ம வந்து அவனுடைய அடிமைகள் நம்ம கிட்ட இறைவன் எப்படி கேட்குறான் என்னுடைய அடியானே நீ செய்யக்கூடிய அமலை எனக்கு கடனா கொடு நான் உனக்கு அழகிய கடனாக திருப்பி கொடுத்துட்றேன் எந்த அளவுக்கு நம்ம மீது அன்பு வைத்திருந்தால் நம்மளுடைய இறைவன் இந்த அளவுக்கு நம்ம கிட்டே கேட்டிருப்பான் அந்த சூறாவை படித்து பாருங்கள் சம்மில் மு கடைசி வசனத்தில் அந்த வார்த்தை என்னுடைய அடியானே உன்னுடைய அமலனி எனக்கு கடனாக கூடு அதை அழகி அழகிய கடனாக்கி திருப்பி கொடுத்துட்றேன் உனக்கு இன்னும் அழகிய கடனாக என்ன இன்னும் அழகானது இதை விட சிறந்தது இதை விட உனக்கு விருப்பமானது அதாவது இந்த உலகத்தில் நம்ம பாத்திராத அளவு நம்ம எந்த கண்களும் பார்த்திராத எந்த காதுகளும் கேட்டிராத அளவுக்கான ஒரு அழகை வந்து இறைவன் சொர்க்கத்தில் வந்து நமக்காக படைச்சு வச்சிருக்கான் நம்ம சொல்கிறோம் இந்த உலகத்தில் ஒரு வீடுக்கு நம்ம ஆசைப்படுறோம் இந்த வீடு நமக்கு கிடைக்கணும்னு ஆனால் அதான் சொல்கிறான் ஒரு நாளைக்கு பன்னெண்டரைக்கா சுண்ண தொழுங்க சொர்க்கத்துல அழகான முத்தான மாளிகையை நான் அவங்களுக்கு தரேன்னு சொல்றான் ஆனா நம்ம அதுல அக்கறை காட்டுறதில்லை ஏன் இறைவன் மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கையில் நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லாம போகுது இல்லையா இறைவன் தர வீடு உண்மைன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம அதை விடுவோமா நம்ம இந்த உலகத்துல அதுவே வீட்டுக்கு ஆசைப்படுறோம் இல்லையா ஆனா இந்த உலகம் வந்து அறுபது வருஷமோ எழுபது வருஷம் இந்த நிமிஷமோ அடுத்த நிமிஷமோ இந்த ரூகு எப்ப நம்ம விட்டு போவோன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் நம்ம மரணிச்சிட்டோன்னா நமக்கு நித்திய ஜீவம் நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம உறவுக்காரங்களை நம்ம சுற்றி வச்சுக்கிறோம் ஒரு 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 மௌத்தை பார்த்தோம்னா கூட நம்ம பயப்படுறோம் அது ஒரு மௌத்துக்கு பயப்படுற அளவு கூட நம்மளை படைச்ச இறைவனுக்கு பயப்படுறோம் ஒரு இறந்த பணத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம் ஆனால் நம்மளை படைச்ச இறைவனுக்கு நம்ம அஞ்ச மாட்டேங்கிறோம் நம்ம நினைக்கணும் நம்ம மரணிச்சிட்டோன்னா நம்மளுடைய நம்மளுடைய ஜனாசாவை கொண்டு போய் அந்த மண்ணறையில் வைக்கும்போது நம்மளுடைய யார் நம்ம கூட வருவா நம்மளுடைய அம்மா வருவாங்களா நம்மளுடைய அப்பா வருவாங்களா நம்மளு நம்ம ஒரு இடத்துல தனியாக ஒரு ரூமில் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கவே இப்படி பயப்படுறோமே அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் தனியாக வைப்பாங்களே அங்கே நமக்கு யார் வருவா அந் அங்கே வரவங்க அங்கே யார் வருவா நம்மளுடைய இறைவன் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படிப்பட்ட பாதுகாக்கக்கூடிய இறைவனுக்கு நம்ம எப்படி இருக்கணும் நம்ம தொழுகையாளர்களாக இருக்கணும் கண்ணியமானவர்களாக இருக்கணும் தவறான விஷயங்களை பேசக்கூடிய கூடாதவர்களாக இருக்கணும் எல்லா பிள்ளைகளை நம்ம வளர்க்கக்கூடிய முறை கூட எப்படி இருக்குன்னா பிள்ளைகளை திட்டும்போது தவறான வார்த்தைகளை சொல்லி திட்டாமல் அந்த பிள்ளைங்க என்ன தவறு செய்தோ அதை மட்டும் சுட்டி காட்டி திட்டணும் தவறான சனிய எருமை இப்படின்ற ஒரு நவுதுபிலம் இப்படின்ற ஒரு பல தவறான வார்த்தைகளை வச்சு குழந்தைங்களை திட்டக்கூடாது நம்மளுடைய குழந்தைங்களை நம்மளுடைய நண்பர்கள் மாதிரி நம்ம ஆக்கிக்கணும் இறைவன் சொல்கிறான் அதாவது எல்லா மக்களையும் சொல்லுவாங்க அதாவது பொண்டாட்டி வந்து புருஷனை வந்து கட்டுப்படணும் பொண்டாட்டிக்கு வந்து சாரி சாரி புருஷனுக்கு பொண்டாட்டி வந்து கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து அ அல்லாவுடைய தூதர் இறைவன் எப்படி சொல்லியிருக்கான் இறைவனுடைய தூதர் எப்படி நடந்துருக்கான்னு பார்க்கணும்னா அல்லாவுடைய தூதர் எப்படி நடந்துப்பாங்கன்னா தன்னுடைய மனைவிகள் கிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துக்குவாங்களாம் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீழ வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் கூட தன்னுடைய மனைவி கூட சேர்ந்து செய்வாங்களாம் தன்னுடைய மனைவி சாப்பிட்டுட்டு வச்சதை அவங்க எடுத்து சாப்பிடுவாங்களாம் தன்னுடைய மனைவி சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்ச கறியை அவங்களுடைய வாயால் அவங்க ருசிச்சு சாப்பிடுவாங்களாம் தன்னுடைய மனைவி ஒரு விளை ஆய்சாரலானு ஒரு விளையாட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க பள்ளிவாசல்ல இருந்து அந்த பள்ளிவாசல்லேருந்து இருந்து அதை பார்க்கும்போது அவங்க சின்ன பொண்ணுன்றதுனால அதை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க நபிஸ்லா இஸ்லாம் அவங்கள தோல்ல தூக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கால் வலிச்சுது மாத்தி மாத்தி அவங்க நிற்கிறாங்க ஆனாலும் அவங்க போதும்னு சொல்ற வரைக்கும் நபிஸ்லா இஸ்லாம் என்ன பண்ணல அவங்கள தோல்லேருந்து கீழே இறக்கல அதாவது அந்த அளவுக்கு நபிஸ்லா இஸ்லாம் என்ன பண்றாங்க தன்னுடைய மனைவிமார்களை அவ்வளோ அன்பா பாத்துக்கிட்டாங்க அதே மாதிரி மனைவி இருக்கிறவங்களும் கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவர்களா கணவருக்கு பிடிக்காததை செய்யக்கூடியவர்களா அப்படி இல்லாமல் கணவருக்கு பிடித்ததை மட்டும் செஞ்சு கணவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதை செஞ்சு அதே மாதிரி கணவனும் உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிகளுக்கு சிறந்தவர் நபிஸ்லா இஸ்லாம் சொல்றாங்க இல்லையா நம்மளுடைய மார்க்கத்துல எதுக்குமே ஏற்ற தாழ்வு கிடையாது எல்லாரும் சமம் இறைவன் வந்து எல்லார் மேலேயும் உண்மையான அன்புகள் உண்மையான அன்பு வச்சிருக்கான் நம்மளை யாருக்கும் யாரும் நம்மளை அடிமையா வைக்கல நம்ம இறைவனுக்கு மட்டும்தான் அடிமை நம்ம நம்ம வந்து நமக்குன்னு ஒரு பிள்ளைய இருக்குது நமக்குன்னு ஒரு கணவர் இருக்காரு இதை மட்டுமே நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சிந்திச்சுட்டு இப்படியே செத்துறோம் இதே வாழ்ந்தோம் இப்படியே போனோன்னு இருந்தால் நம்ம இறைவனா யாரு அப்படின்னு மற்ற மக்களுக்கு நம்ம சொல்லவே முடியாது நம்மளுடைய மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன இருக்குது இறைவன்றது யாரு இறைவனுக்கு எப்படிப்பட்ட தகுதிகள்லாம் இருக்கணும் அதாவது மற்ற மாற்று மத சகோதரர்கிட்ட போய் நம்ம வந்து வாக்குவாதம் செய்யக்கூடாது நீங்க பண்ணுற தப்பு நீங்க என்ன இப்படி பண் அதாவது நம்ம தெரிஞ்சு செய்யறவங்க கிட்ட சொல்லலாம் தெரியாம செய்யறவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணக்கூடாது வா அவங்க கிட்ட அழகிய முறையில் நம்மளுடைய இறைவன் அதாவது நம்முடைய இறைவன் யார் அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம சொல்லணும் அவங்களும் யாரு நம்மளுடைய சகோதரர்கள் நம்ம பாசம் மிகு சகோதரர்கள் என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி அது யாராக இருந்தாலும் நம்ம அப்படி தான் நினைக்கணுமே தவிர மாற்று மத சகோதரம் இவங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணத்தை நம்ம முழுக்க முழுக்க மாற்றிக்கிறணும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம ஓடி போய் செய்யணும் இந்த விஷயத்துலலாம் நம்ம வந்து இருந்தால் தான் அவங்க நம்மளுடைய மார்க்கம் என்ன நம்மளுடைய நம்ம ஏன் இதை வணங்க அவங்களே கேட்பாங்க நீங்கள் ஏன் இதில் இப்படி இருக்கீங்க நீங்கள் என் வீட்டில் எல்லாரும் கேட்டால் என் வீட்டில் என்னை பிடிச்சதுக்கு என்ன ஒரு காரணம் தெரியுமா அதாவது நான் வந்து இந்த மாதிரி கிளாஸ்க்கெல்லாம் இருந்தேன் என்னுடைய கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து என்னுடைய திருமணத்திற்காக என் வீட்டுக்கு பேச வந்தாங்க பேச வந்துட்டு அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்தவங்க நீங்கள் திருமணம் தரீங்களா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்களான்னு கேட்டப்ப என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து நினைச்சாங்கன்னா என்னுடைய வீட்டில் ஏன் இந்த மார்க்கத்தையும் என்னையும் பிடிக்க ஆரம்பிச்சிதுன்ற ஒரு காரணம் நான் வந்து எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பேன் யார்கிட்டையாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஃபோன் பண்ணி அப்படி இருக்காடி இப்படி இருக்காடின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் அது இல்லாமல் இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பேன் ஒரு பொறுப்பாக இருக்க மாட்டேன் எழுத்து பேசுவேன் வீட்டில் இருக்கக்கூடியவங்களை இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத நீ என்ன நான் என்னன்னு ஒரு பெரியவங்கன்னு மதிக்காமல் நான் எழுத்து பேசுவேன் இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் எனக்கு நிறைய இருந்தது நான் இஸ்லாத்தை படித்தப்ப நான் என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு அந்த டிவி பார்க்கறத தப்ப ஏன் பொய்யான விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு அந்த டிவி பார்க்கறத நிறுத்தினேன் அதே மாதிரி வீட்டை விட்டு ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு மேலெலாம் வெளியே போக மாட்டேன் என் பாட்டி ஏதாவது நான் திட்டேன் நான் என்னை மன்னிச்சிருமா நான் எதை ஏதாவது தவறாக சொல்லிட்டேன் இப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் அவங்க கிட்ட சொல்லுவேன் அதனால அவங்க என்ன என்னை பற்றி அவங்க என்ன நினை நான் தவறு பண்ணலை இல்லையா நான் யாரையாவது காதலித்து திருமணம் பண்ணியிருந்தா கூட அவங்க கோச்சு இருந்துருக்கலாம் ஆனால் இவ வந்து ஒரு ஒழுக்கத்தின் பால் தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தான் பிரச்சனையானாலும் கடைசியில் அவங்க என்ன பண்ணாங்க ஏற்றுக்கிட்டு எனக்கு வந்து அவங்க திருமணத்தை வந்து அவங்க வந்து அவங்க அவங்க ஒத்து ஒப்புதலோடு தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அவங்களுடைய ஏன் அதற்குரிய காரணம் நான் நடந்து கொள்ளக்கூடிய முறை நான் வந்து அவங்க கிட்ட ஒரு கண்ணியமாகவும் மார்க்குப்படியும் மார்க்கத்தில் என்ன இருக்கோ அதை செஞ்சுக்கிட்டு அதுபடி நடந்துக்கிட்டு அதுபடி தொழுந்துக்கிட்டு ஒரு ஆண்கள் வந்தால் அந்த தலையில் துணி எடுத்து போடுவேன் மற்ற மாதம் ஆண்கள் கிட்ட ஃபோன்லவையோ பேச மாட்டேன் மா அதாவது ரத்த பந்தம் இல்லாத ஆண்கள் கிட்ட போய் நின்று பேச மாட்டேன் இந்த விஷயங்கள்லாம் அவங்க என்னை பார்த்து ரொம்ப கண்ணியமாக நினச்சாங்க ஒரு வட்டி வாங்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஈர்ப்பு ஏற்படணும் நம்ம அவங்கக்கிட்ட அவ்வளோ அன்பாக நடக்கணும் அவ்வளோ பாசமாக நடக்கணும் அவங்க கேஃபிர் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம் வந்து யாரையும் பார்த்து இறைவனை நிராகரித்தவர்கள்னு நம்ம யாரையும் பார்த்து சொல்ல கூடாது நாடிட்டானா நம்மளை விட ஈமான் உள்ளவங்களா அவங்கள இறைவன் கொண்டு வந்துட்டானா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இறைவன் நினைச்சா நம்மளை விட ஈமான் உள்ளவங்களா நம்மளை விட அல்லாவி இறைவனை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக மூமின்களாக அல்ல ஆக்கி வச்சானா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது யாரையும் பார்த்து இறைவனை நீங்க நிராகரிச்சவங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க எல்லார்கிட்டேயும் அன்பா நடங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்றேன் ஆதமுடைய மக்கள் நம் அனைவரும் சகோதரர்கள் உங்களுக்கும் அவங்களுக்கும் பிளட் ரிலேஷன் இருக்கு அவங்களுக்கும் உங்களுக்கும் பாசம் இருக்கு எல்லா அன்பை வந்து அதிகமாக அதிக ஆக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு அன்பை கூட அதிகமாக கொள்ளுங்கள் தொழுகின்றது இறைவனோட நம்ம பேசுறது நம்மளுடைய இறைவனோட நம்ம உரையாடுறது இறைவன்கிட்ட கேளுங்க இறைவனுக்கு வந்து கொடுக்கணும்னு இறைவன் கேட்கல நீங்க என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தரேன்னு இறைவன் கேட்கறான் அதுக்கு கூட நம்ம படக்கூடாது அழகான முறையில் இறைவனை தொழுங்க அழகான முறையில் இறைவன்கிட்ட அதிகமா கேளுங்க அதாவது இறைவன் வந்து சொர்க்கத்தை வந்து நமக்காக தான் படைச்சிருக்கான் இதை விட அழகழகான விஷயங்கள் அங்க இருக்கு அதாவது முத்தாலான மாளிகைகளையும் அனைத்தையும் நான் உங்களுக்காக வச்சிருக்கேன் நீங்க கேட்டதெல்லாம் அங்க நான் தரேன் அதாவது சொர்க்கம் நமக்கு கிடைச்ச அப்புறம் இறைவன் வந்து கேட்பானா என்னுடைய அடியானே உனக்கு இங்க எதாவது இன்னும் கொஞ்சம் வேணுமா ஏதாவது கஷ்டம் இருக்கா உனக்கு அப்படின்னு இறைவன் கேட்பானா நீங்க நினைச்சு பாருங்க இந்த உலகத்துல பார்க்காத கேட்காத அளவுக்கு ஒரு அழகாக இருக்கக்கூடிய இறைவனை நம்ம நமக்கு வந்து இறைவன் கொடுக்குறானா நம்ம அதை விட என்ன கேட்க வேண்டியது ஆனா கூட நம்மளுடைய ரப்பிலால மீன் நம்ம மேல பாசம் வச்சு இறைவன் எப்படி கேட்கிறான் என்னுடைய அடியானே உனக்கு வேற ஏதாவது இந்த இடத்துல தேவை இருக்கா அப்படின்னு கேக்குறான் அதுவும் இல்லாம இறைவன் சொல்றான் உனக்கு வந்து இங்க நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் அதாவது நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயத்த சொல்ல இதை விட என்ன இறைவன் தர முடியும் இதை விட என்ன சந்தோஷப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து கேட்கும்போது போது அல்லா சொல்றான் இனிமே நான் அவங்க மேல கோவமே படமாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறப்ப இறைவன் என்ன பண்றான் நம்ம மேல கோவப்படுறான் ஐயே நம்மளுடைய அணியான் தவறு செய்யக்கூடாது நம்ம ஒரு நம்மளுடைய பிள்ளை ஒரு தவற நோக்கி போனா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அதை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் நம்ம பிள்ளை தப்பு பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம் செய்யக்கூடாது இது தவறுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்மளுடைய ரபுல் அழை என்ன சொல்றான் நம்ம தவறு செய்யறதை செய்யக்கூடாதுன்ற ஒரு கோவம் நம்மளுடைய ரப்பில் அழமீன் இருக்குது நம்ம மறுமைக்கு போயிட்டோம்னா நம்மளுடைய ரப்பு நம்ம மேல என்னைக்குமே கோவப்பட மாட்டான் என்றைக்குமே பாசத்திற்குரியவனா இறைவன் இருப்பான் மரணம்ங்கிறது வந்து உண்மையாக அல்லாவை நேசிக்க கூடியவர்களுக்கு அது பயமே கிடையாது யார் வந்து இறைவனை பற்றி அச்சம் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மரணம் பயம் மத்தவங்களுக்குலாம் மரணம் வந்து வரம் இறைவன் தரக்கூடிய வரம் சகாபாக்கள் ஒரு ஒரு நம்ம தொழும்போதும் அடுத்த வக்து உயிரோட மாட்டாங்களாம் அப்பனா இறைவனுக்கு அவங்க எவ்வளோ பயந்திருப்பாங்க நினச்சி நினைச்சு பாருங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துல இன்னும் ஒரு அன் ஹவர்ல நம்ம உயிர் போயிடும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம எப்படி தொழுவோம் எவ்வளோ ஒரு பயம் இருக்கும் நம்ம உள்ளுக்குள்ள ஐயோ இப்ப நம்ம உயிர் போயிருமேன்னு எவ்வளோ ஒரு அச்சத்தில் நம்ம தொழுவோம் அப்படிப்பட்ட தொழுகிய சகாபாக்கள் தொழுதுருக்காங்க இன்னைக்கு நம்ம அறகுறையா தொழறோம் ஏதோ நமக்கு முடிஞ்சா தொடரும் முடி ஆனா நீங்க நினைச்சு பாருங்க என்னைக்குமே நமக்கு தரக்கூடிய உணவையோ நமக்கு தரக்கூடிய பாதுகாப்பையோ இறைவன் பிடுங்கிட்டான்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம எப்பேற்பட்ட இறைவனுக்கு நன்றி செலுத்தாத அடியார்களாக இருக்கக்கூடிய நிலையிலும் நமக்காக இறைவன் கொடுத்துக்கிட்டு தான் வரான் நம்மளுடைய உணவை சரி நம்மளுடைய கணவரை சரி நம்மளுடைய பிள்ளைங்களை சரி நமக்கு இறைவன் வந்து எப்படி கொடுத்துருக்கான் ஒரு வரமா கொடுத்துருக்கான் நம்ம எந்த வகையில் இறைவனுக்கு வந்து நம்ம பாவிகளாக இருந்தாலும் நமக்கு உணவளிக்காமல் இறைவன் இருக்கானா தன்னுடைய ரப்புலாலுமீன் தன்னுடைய அடியார்கள் மீது அவ்வளவு அன்பு வச்சுருக்கான் நம்மளோட எப்போவுமே இறைவன் நம்மளை வந்து நமக்கு இறைவன் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறானா கண்டிப்பாக நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அடித்து முடிவு பண்ணிக்கலாம் ஏதோ ஒரு பெரிய நன்மையை கொடுக்க போகிறான் அதனால தான் இந்த சின்ன கஷ்டத்தை எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு வந்து என்னவா தெரியாது கஷ்டமாக தெரியாது ஏதோ ஒரு பெரிய நன்மையை இறைவன் கொடுக்கறதுக்காக இந்த கஷ்டத்தை நமக்கு கொடுக்குறான் இல்லையா அதாவது என்னுடைய ஆலிமா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போய் களிமா சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க நீ வந்து சொல்கிறப்ப அதாவது நான் என்னுடைய அவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன் என்னால் இந்த எல்லாம் தாங்க முடியல அப்படின்னு நான் சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு மார்க்கத்தை தேடி வரோம் இப்போ மற்றவங்கள்தான் என்ன சொல்கிறாங்க நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் இது கேட்டால் கிடைக்கும் அது கேட்டால் கிடைக்கும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இதை விட இன்னும் கஷ்டப்படுவீங்க ஏன்னா சொர்க்கத்துக்குள்ள தான் உங்களுக்குரிய கூலி இருக்குது அந்த சொர்க்கத்தில் நீங்கள் எப்போவுமே கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படி நீங்கள் ஏற்றுக்கிறா இருந்தால் இதை விட கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க ஏன் உண்மை அதாவது நம்ம ஒரு கஷ்டம்னு பட்டா தான் நமக்கு ஒரு மெச்சூர்டுன்னு வரும் இல்லையா நம்ம ஒரு இடத்துல நடக்கிறோன்னா அந்த இடத்துல கல் இருந்தது கல் இருந்து நமக்கு ஒரு தடவை அடிப்பட்டுச்சுன்னா மராதரவை என்ன பண்ணுவோம் நம்ம நடக்கும்போது கீழ பார்த்து நடக்கும் இல்லையா அந்த கல்லு வந்து நம்ம பார்த்து நடப்போம் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் எதுக்காக ஒரு கஷ்டம்னா கஷ்டப்பட்டாதான் நன்மைய அடைய முடியும் நமக்கு தெரியும் அப்பதான் நம்ம ஒரு கஷ்டப்படும் தான் நமக்கு வந்து இத செஞ்சா கஷ்டம் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் அப்பதான் நமக்குள்ள ஒரு அறிவுன்றது நமக்கு தெரியும் ஒரு கல்லில் அடிப்படும் போது அடுத்த தடவை அந்த பார்த்து போனோம் அதே மாதிரி நம்ம ஒரு மாசமா இருக்கும் போது நம்ம வருது அதுக்கப்புறம் இறைவன் என்ன பண்றான் சந்தோஷத்தை கொடுக்குறான் அதாவது ரோட்ல ரோட்டில் போறப்ப பிளைடு இருந்தா அதை எடுத்து ஓரமா போட்டுட்டு போனேன்னா உனக்கு ஒரு நன்மை அப்படின்னு இறைவன் சொல்றான் என்னது ரோட்ல போறப்ப ஒரு ஊர் ஒரு பிளைடோ இல்ல ஒரு கத்தியோ யாராவது நடந்து வரும்போது அந்த பாதையில குத்தி இருமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து நீ ஓரமா போட்டுட்டு போனா உனக்கு வந்து நன்மைன்னு அல்லாஹ் சொல்றான் நம்ம எல்லா விஷயத்திலையும் நம்ம இறைவனை நினச்சி பார்க்கணும் ஒரு அதாவது எப்படி சொல்றது இந்த சின்ன விஷயத்துக்கு கூட அல்லாஹ் நன்மையை தரானே ஆனால் நம்ம என்ன பண்றோம் அந்த நன்மையை நம்ம என்ன பண்றோம் அந்த நன்மையை நம்ம செய்கிறது கிடையாது அந்த நன்மைக்கு நம்ம இது உண்மையா நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு சலாம் சொல்கிறோம் என்ன சொல்றோம் ஒரு இஸ்லாமிய மக்களை பார்த்தா அஸ்ஸாம் வலைக்குமத்துல பரகாத்துகுன்னு சொல்கிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும்னா பத்து நன்மை அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துல்லா இருபது நன்மை அதாவது ஹதீஸோட சொல்றேன் நபிசுல்லாய் இஸ்லாம் பள்ளிவாசல தொழுது முடிக்கிறாங்க சஹாபாக்கள் வராங்க ஒரு சஹாபி வராங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நபிசுல்லா இஸ்லாம் பத்து அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது சபா சஹாபி வராங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துல்லா இருபது அப்படின்னு சொல்றாங்க மூணாவது சஹாபி வராங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாய் பரக்கத்து அப்படின்னு சொல்றாங்க நபீஸ்ல்லாய் இஸ்லாம் முப்பதுன்னு சொல்றாங்க சஹாபாக்கள் அல்லாவின் தூதரை நீங்க என்ன வந்து அவங்க வந்து உங்களுக்கு சலாம் சொல்லும் போது நீங்கள் பத்து இருபதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும்போது அப்போ நபிஸ்லா இஸ்லாம் சொல்றாங்க அஸ்ஸாமு அலைக்கும்னு சொன்னா பத்து நன்மை அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லான்னு சொன்னா இருபது நன்மை அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா இப்பாத்துக்குன்னு சொன்னா முப்பது நன்மை அப்படின்னு நபீஸ் இல்லா இஸ்லாம் சொல்கிறாங்க நம்ம அதாவது ஒரு முப்பது கோடி பணம் இப்போ நம்ம யாருக்காவது தராங்கன்னா நம்ம எப்படி ஓடி போய் வாங்குவோம் இந்த உலகத்தில் பார்க்காத கேட்காத அளவுக்கு நன்மையை நான் உனக்கு தரேன்னு இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுல முப்பது நன்மையை அல்லா வச்சிருக்கான் இல்லையா இந்த ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு முப்பது நன்மை அது என்ன விஷயம் அந்த வார்த்தையில் என்ன இருக்கு அல்லாவுடைய அமைதி உங்களுக்கு நிலவட்டும் அல்லாவுடைய வரக்கத்து உங்களுக்கு நிலவட்டும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்களுக்கும் இடையில நமக்கும் இடையில ஒரு பாசம் உருவாகுது ஒரு பந்தம் உருவாகுது அவங்க நம்மளை பார்க்கும்போது அதை சொல்லிட்டு போகும்போது அதாவது நம்மளுடைய மக்களுக்காக உள்ள உறவுகளை இறைவன் ஏற்படுத்துறான் இல்லையா நமக்காக நாலு உறவுகளை என்ன பண்றான் அல்ல நம் மூலியமா ஏற்படுத்துறான் அந்த அந்த முப்பது நன்மையை கூட அடைய அழுப்புப்படுவோம் இல்லையா ரோட்ல போறப்ப ஒரு புர்கா போட்டவங்கள பார்த்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம் சலாம் சொல்றது கிடையாது நம்ம என்ன பண்றோம் நம்ம தெரிஞ்சவங்களை பார்த்தா அஸ்ஸலாம் வலைக்கும் சொல்லுவோம் அதே தெரியாதவங்கள பார்த்தா என்ன பண்ண மாட்டான் சலாம் சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த உலகத்துல இருக்கிறது வெறும் அற்பம் இது வந்து நபிஸ்லா இஸ்லாம் சொல்றாங்க இது ஒரு பிரயாணன்றாங்க அதாவது நபிஸ்லா இஸ்லாம் வந்து ஒரு பாயில படுத்துப்பாங்க அந்த பாயோட அச்சு அவங்க முதுகுல செவந்து இருக்கும்போது சஹாபி வந்து கேக்குறாங்க நீங்க வந்து அல்லாவுடைய தூதர் நீங்க இப்படி கஷ்டப்படுறீங்களே நான் அவங்களுக்கு வந்து ஒரு மெத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வந்து தரட்டுமா அதாவது ஒரு நல்ல இதாக ஏற்பாடு பண்ணிட்டு வந்து தரட்டுமான்னு கேட்கும்போது நபிஸ்லா இஸ்லாம் சொல்றாங்க இந்த உலகம் வந்து இந்த உலகத்துல வந்து இந்த உலக வாழ்க்கை வந்து அற்பமானது நான் அதை மறுமையில அல்லா கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா அல்லா நம்மள அந்த அளவுக்கு எல்லாம் கஷ்டப்படுத்தல நம்ம நினைச்சு பாக்கணும் அல்லாவே நல்லாடி இருக்குல்ல ஒரு பேர்ச்சம்பழம் தான் இருக்கு நீ ஃபுல்லா சாப்பிட முடியாதுன்ற நிலையை நம்மள ஒருத்தராது அடைஞ்சிருக்கோமா இல்ல ஒருவேளை தான் இருக்கு அது இல்லாம நமக்கு சாப்பாடே இல்லைன்னு நம்ம அலைஞ்சிருக்கோமா இல்ல நம்மளுடைய ஆலமீன் நமக்கு அழகான உணவையும் அழகான பறக்கத்தையும் அன்பான பிள்ளைகளையும் அன்பான கணவரையும் அனைத்தையும் நம்மளுடைய இறைவன் என்ன பண்ணிருக்கான் நமக்கு கொடுத்துருக்கான் ஆனாலும் நம்ம இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறது இல்லை நம்ம மேலே ஒரு மடங்கு வைக்கக்கூடிய பாசம் வைக்கக்கூடிய நம்மளுடைய கணவர் நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்கிற அளவுக்கு கூட நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து நமக்காக சொர்க்கத்தை படைச்சி வச்சு நம்மக்கிட்ட எந்த தேவையுமே இல்லாமல் என்னுடைய அடியானே என்னுடைய அடியானே என்னுடைய அடியான் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளே நினச்சிக்கிட்டு நமக்காகவே இருக்கக்கூடிய நம்மளுடைய ரப்பில் ஆலமையின்காக நம்ம வந்து செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட நம்ம கேட்க தான் போகிறோம் அவங்க கொடுக்க தான் போகிறோம் அதனால் கேட்குறதையாவது அன்பான முறையில் இறைவன் கிட்டே கேளுங்கள் நிறையா கேளுங்கள் இறைவன்கிட்ட யாவுதெல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேளுங்க ஒரு செருப்போடு வாரம் இருந்துவிட்டா கூட என் இறைவன்கிட்ட பிராத்தீங்க நான் கொடுக்குறேன்னு இறைவன் சொல்கிறான் ஆனால் அப்படிப்பட்ட இறைவன் கிட்டே கேட்க முடியல நம்மளால் அந்த அஞ்சு வேளை தொழுகையை நம்ம பாழடிக்கிறோம் சுண்ணத்துகளை பாழடிக்கிறோம் தகஜத்து தகஜத்துடைய நேரத்தை நீங்கள் நினச்சி பாருங்களேன் அதாவது தஹஜத் அப்படின்ற ஒரு தொழுகை வந்து இறைவன் ஏழாவது வானத்துலேருந்து

தவறே செய்யக்கூடாதுன்னு இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் கூட நம்ம என்ன பண்ண முடியாது வாழ முடியாது இறைவன் நம்மளை படைச்ச படைப்பே அப்படிதான் நம்மளா பலகீனமானவர்கள் தான் தவறு செய்யக்கூடியவர் நம்மளுடைய தவறுக்கான மன்னிப்பு நம்ம அந்த நேரத்தில் கிட்டே கேட்குறோம் ரபுல் ஆலமின் கையை விரிச்சு காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான் என்னுடைய அடியானே என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு நீங்கள் யாராவது இருக்கீங்களா நான் உங்களை மன்னிக்கிறேன் நீங்க ஏதாவது துவா கேட்குறீங்களா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கிட்ட கையேந்தி நம்ம இறைவன் கேட்குறான் கையை விரிச்சு கேட்குறான் ஆனா யார் யாருக்கிட்டே கேட்கணும் நம்ம தான் அல்ல கிட்ட என்ன கேட்கணும் கையை விரிச்சு யார் அப்பி என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு நம்ம தான் கேட்கணும் நம்ம தான் எனக்கு நன்மையை கொடுங்க ஆனா ரப்பில்ல நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறியா நான் உன்னை மன்னிச்சுறேன் கையை விரிச்சு அந்த நேரத்துல காத்துக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம் தூங்கிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய நம்பிக்கை அவ்வளவுதான் நம்ம வந்து இறைவனை நம்ம உண்மையா நம்பணும் உறைவன் உண்மையா இருக்கான் அப்படின்னு நம்ம உண்மையா நம்பணும்னா அந்த இறைவனுக்கான ஒரு 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 செயல்கள்லையும் நன்மையை நம்ம அடையணும்னு நம்ம ஆசைப்படுவோம் பிறருக்கு செய்யற உதவியில இருந்து ஏழைகளுக்கு செய்யற தர்மம்ல இருந்து நம்ம இறைவன் நமக்கு தருவான் தருவான் தருவான்ற எண்ணம் வந்து நமக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும் நம்ம இறைவன் நமக்கு அதாவது ஒரு தர்மம் செஞ்சா கூட இதுக்கான நன்மையை வறுமையில அல்லா தருவான் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தர்மத்தை இன்னும் அதிகப்படுத்துவோம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இறைவன் இறைவன் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களாக அதாவது நம்ம கணவருக்கு பிடிச்சதை நம்ம நம்ம அப்படின்னு எப்படி செய்வோம் கணவர் இதை பிடிச்சிருக்குன்னு பிடிச்சிருக்கு நம்மளா ஒரு நாளைக்கு அதை செய்வோம் நம்ம அதாவது நம்ம கணவருக்கு இந்த சாப்பாடு பிடிக்குன்னா ஒரு நாளைக்கு அவர் வராத போது அதை செஞ்சு வச்சு ஐயோ நம்ம கணவர் வரும்போது இதை குடுக்கிறோம் ஏன்னா அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும் இல்லையா நம்மளுடைய பிடிச்சவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் அவங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்ம தெரிஞ்சு செய்வோம் ரபுல்லால மீனுக்கு பிடிச்சத பிடிச்ச அடியார்களா நம்ம என்ன பண்ணணும் வாழணும் எல்லாத்தையுமே இறைவன் தான் கொடுத்தான் கணவரை கொடுத்தா இறைவன் கொடுத்தான் பிள்ளையார் கொடுத்தா இறைவன் கொடுத்தான் அவனுக்கு பிடிச்சது என்ன மிஞ்சி மிஞ்சி போனான் என்ன என்னப்பா நம்ம கிட்ட கேட்க போகிறான் நம்ம நாலு ஏழைங்களுக்கு உதவணும் நாலு கஷ்டப்படவங்களுக்கு உதவணும் எல்லாரையும் சகோதரத்துவமா நினைக்கிறோம் எல்லார் மேலேயும் பாசமாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் யாருக்கிட்டையும் தவற பேசக்கூடாது பொய்ய பேசக்கூடாது யாருக்கிட்டையும் திருடக்கூடாது யாரையும் கொலை செய்யக்கூடாது யார்கிட்டையும் பாவம் மனம் இது தானேப்பா இறைவன் கேட்குறான் ரபிலாலுமீன் ஏதாவது தவறாக கேட்கறானா நம்ம கிட்ட

ஏன் அந்த வார்த்தை வருது நம்மளுடைய நடைமுறை எப்பவுமே நம்ம இறைவனை தெரிஞ்சுக்கிட்டோம் இறைவனை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளும் தவறு செய்ய கூடாது இல்லையா நம்ம இறைவனுக்கு நம்ம நான் இறைவனை பற்றி நம்ம உண்மையான இறைவன் இவர்தான் தெரிந்து கொண்டோம் இறைவன் சொல்ற வார்த்தைகள்லாம் நம்ம தவறு செய்ய கூடாது எல்லா மக்களும் நம்மக்கள் எல்லாரும் ஆதமுடைய பிள்ளைகள் அனைவரும் நம்முடைய சகோதரர்கள் என்றென்றாயினும் என்னைக்கும் அல்லா நம்ம நம்ம கூட அவங்களையும் அல்லா வந்து சொர்க்கத்தில் வைக்கிறோன்னு எல்லா சகோதரர்களுக்காகவும் நம்ம என்னென்னக்கும் துவா செய்யணும் அல்லாவை என்றென்றும் நேசிக்கக்கூடிய மக்களுக்காக இறைவனை இறைவனை ஒவ்வொரு பொழுதும் அஞ்சி ஒரு போதும் இறைவன் சொன்ன வார்த்தைகளை கடைபிடிக்கக்கூடிய அடியார்களாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்முடைய இறைவன் நம்மளை ஆக்கி சொர்க்கத்தில் சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துள் ஃபிரிதோசை நம் இறைவன் நம் அனைவரையும் அடைய செய்வானாக தாவனா அலமதுல்லா ரபில் அலமின் சலாம் Алейкум рахматуллахи ва баракатух